நாளைக்கு கொத்தமல்லி துவையல் செய்ய போகிறேன். இந்த துவையல் வந்து அடிக்கடி நம்ம உணவில் நிறையா சேர்த்துக்கணும். கொத்தமல்லியில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு இருந்தால் போதும், சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஒரு 75 கிராம்ஸ் இருந்தால் போதும், தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு 4 ஸ்பூன் இருந்தால் கூட போதும், பூண்டு 4 பல், இஞ்சி சின்னதாக எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி போதும். தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்னா, அதாவது கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 3 எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா, வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஏன்னா ஃப்ரை பண்ணால் இந்த டேஸ்ட் துவையலுக்கு வந்து இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் நல்லா காய்ஞ்சிருச்சு, இப்போ ஆயில் ஊற்றலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ஏன்னா இது நிறையா வறுக்கணுங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, இதை நல்லா வறுத்துக்கணும். வேர்க்கடலை வந்து என்னென்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது. சிம்மில் தான் வச்சுருக்கேன், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான், அதனால தான் நான் எண்ணெயிலேயே போட்டு எடுக்கிறேன். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும் வறுக்கிற டைமுக்கு. தவையலுக்கு வந்து புளி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், பட் தக்காளி வந்து புளிப்புங்கிறதுனால ஒரே ஒரு நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன், அது புளிப்பு இருக்குங்கிறதுனால நான் வந்து புளி வந்து போடலை. புளி போட்டிங்கன்னா நீங்கள் 2 டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த துவையல் வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சால் தான் வந்து இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும், வறுத்தரணும், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தரணும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாயும் போட்டுடலாம். நல்லா வறுத்துருச்சுன்னா அந்த வேர்க்கடலை வாசம் நல்லா உங்களுக்கு ஸ்மெல் தெரியும். சிம்லியை வச்சு நீங்கள் வறுக்கணும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வேகணும், சிம்மில் வச்சு வேக வைங்க, இல்லைன்னா என்ன ஆகும்னா உள்ளே வந்து வேகாது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், பார்த்தாவே அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், வேர்க்கடலை எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல், சூப்பராக இருக்கும் ஸ்மெல். நீங்கள் வறுக்கிறப்பவே அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பூண்டு இஞ்சி வந்து என்னென்னா, நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போகிறதுனால வந்து அந்த பூண்டு இஞ்சியெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் உடம்புக்கு. வந்து பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் உடம்புக்கு நல்லது. இப்போ தக்காளி போடலாம். தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும், தக்காளி வந்து நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கணுமே நம்ம தேங்காய் போட்டுடலாம். இப்போ வந்து லைட்டாக உப்பு போடலாம். உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு, ஒரு 2 மினிட்ஸில் தேங்காயும் போட்டுடலாம். நாட்டு தக்காளிங்கிறதுனால தோல் தனியாக வருது, தோல் தேவையில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம், தோலை கூட நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தோல் வந்து வெளியில் வந்துடுச்சுனாவே என்னென்னா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தேங்காய் போட்டுடலாம். இப்போ தேங்காயும் போட்டுடலாம், போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த சூட்டுக்கே வதங்கிடும் நல்லா. இந்த 2 பேர் ஜாஸ்தி வராங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி 1 ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இது வந்து என்னென்னா 3 பேர்த்துக்கு அளவாக தான் நான் செஞ்சுருக்கேன்.
ரெண்டு மூணு பேர் கெஸ்ட் வராங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் துவையல் வந்து நிறையா வரும். லைட்டாக சூடு இருந்தாவே போதும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து அது ஆல்ரெடி கடாயிலேயே ஹீட் இருக்குது, அதனால் அதுலேயே வந்து நல்லா வதங்கிடும். கொத்தமல்லி வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி துவையல் எப்படி செஞ்சாங்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.